வெல்கம் டு மை ட்ரீம் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இப்போ பார்க்க போகிற 12th ஸ்டாண்டர்ட். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிறது மூணாவது இயல், பண்பாடு உரைநடை தமிழர் குடும்ப முறை சுற்றத்தால் கண்ணே உல செய்யுள் விருந்தினர் இல்லம் கம்பராமாயணம் துணைப்பாடம் உரிமை தாக்கம் இலக்கணம் பொருள் மயக்கம் வாழ்வியல் திருக்குறள். இதோட குருவினா சிறுவினா நெடுவினா தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் 68 எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன், புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு எழுதுக. பேஜ் நம்பர் 48 எடுத்துக்கோங்க. குருவினா ஒன்று கீழே பாருங்க, கீழேருந்து ரெண்டாவது லைன் தற்காலிக அதிலிருந்து வழங்க பெற்றுள்ளன அது வரைக்கும் குருவினா ஒன்று அது வரைக்கும் குருவினா ஒன்று குறிச்சுக்கோங்க. ரெண்டாவது குவஸ்டின், நிலையான குறித்து சவரி உரைக்கும் கருத்து யாது. பேஜ் நம்பர் 55 எடுத்துக்கோங்க. 55 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள் பொருள், இந்த பாட்டுக்கு கீழே பாருங்கள் பொருள் இருக்கா, அதில் பாருங்கள் நாலாவது லைனில் என் பொய்யான அதிலிருந்து கீழேருந்து மூணாவது லைன் கூறினால் அது வரைக்கும் குருவினா ரெண்டு படிச்சுக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன், மூணாவது க்வெஸ்சன் பாருங்கள், எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலதூன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார், அதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 52 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க. குருவினா மூணு பாருங்கள், எதிர்பாராத நிகழ்வுகளை அவ்வப்போது வந்து செல்லும் விருந்தாளியாக உருவப்படுத்தப்படுகிறார். இவ்வரி என் சத்தியமூர்த்தி மொழிபெயர்த்த கவிதையால் ரூமி விருந்தினர் இல்லம் என்னும் கவிதையை இடம்பெற்றுள்ளது. இது வரைக்கும் குருவினா மூணு படிச்சுக்கோங்க. அடுத்தது க்வெஸ்சன் எடுத்துக்கோங்க. நாலாவது, துன்பு உள்ளது எண்ணின் அன்றோ சுகம் உள்ளது என்ற ராமனின் கூற்று பின்வரும் இரு பழமொழிகளில் எதற்கு பொருந்தும், ஆன்சர் ஆ நிழலின் அருமை வெயிலில் தெரியும். இதுதான் அதுக்கு ஆன்சர். அடுத்தது அஞ்சாவது க்வெஸ்சன், சங்க காலத்தில் தாய்வழி சமூக முறை பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை, ஆன்சர். அடுத்தது சிறுவினா எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன், பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் எழுதுக. பேஜ் நம்பர் 51 எடுத்துக்கோங்க. பாருங்கள் 51வது பேஜில் அந்த பிக்சருக்கு மேலே இருக்க பேராகிராஃபில் சங்க சமூகமும் அதிலிருந்து கீழே பாருங்கள் லாஸ்ட் எண்டிங் பெருமிதமாகும் அது வரைக்கும் சி ஒன்று படிச்சுக்கோங்க. சிறுவினா ரெண்டு, குகனோடு ஐவராகி வீணோடு எழுவரா நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுக. பேஜ் நம்பர் 55 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 55 பாருங்கள் கீழே ரைட் சைட் கீழே யுத்தகாண்டம்க்கு கீழே டாப்பிக்கில் பாருங்கள் சீதையை கவர்ந்து அதிலிருந்து அவனுக்கு உரிமையாக்கினான் அது வரைக்கும் சி ரெண்டு குறிச்சுக்கோங்க. அடுத்தது மூணாவது க்வெஸ்சன், சிறுவினால வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுட்டி பொருள் விளக்குக. பேஜ் நம்பர்
52 எடுத்துக்கோங்க. ரைட் சைடில் இந்த படத்துக்கு பக்கத்தில் இருக்க பேராகிராஃப் பாருங்கள், பேராகிராஃபில் பாட்டு பாருங்கள். அதில் வக்கிரம்லேருந்து அனுப்பப்படுகிறது அது வரைக்கும் C3, சிறுவினா 4 பாருங்கள். தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகள் யாவை? இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்த குவஸ்டின், 5வது குவஸ்டின், சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமையை எழுதுக. பேஜ் நம்பர் 54 எடுத்துக்கோங்க. 54 பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, ஆரண்ய காண்டம் அதிலிருந்து அந்த டாபிக் இருக்கா, அதில் பாருங்க ராவணன் அதிலிருந்து ரைட் சைடில் அந்த பாடலுக்கு மேலே செய்கிறான் அது வரைக்கும் C5. சிறுவினா 5 குறிச்சுக்கோங்க. அடுத்தது நெடுவினா பார்க்கலாம், பேஜ் நம்பர் 69 எடுத்துக்கோங்க. அதில் நெடுவினா 1, குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக? பேஜ் நம்பர் 48-51, பேஜ் நம்பர் இப்போ 48 எடுத்துக்கோங்க. நெடுவினா 1 பாருங்கள், இந்த மாதிரி எழுதிக்கோங்க. முன்னுரை, குடும்பம், குடும்ப அமைப்பு, தாய்வெளி, இந்த மாதிரி எழுதிக்கோங்க. முன்னுரை பாருங்கள், இந்த பாக்ஸ்குள்ளே குடும்பம் என்ற அதிலிருந்து இதுவரை இருக்கிறது நெடுவினாவோட முன்னுரை, எழுதிக்கோங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு பேரா இல்லை செகண்ட் பேரா பாருங்கள், அதில் குடும்பம் இருக்கா அந்த தலைப்பில் மேலேருந்து 5வது லைன் பாருங்கள், அதில் இன்று அதிலிருந்து கீழே பயின்று வருகிறது அது வரைக்கும் நெடுவினா அவனோட ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த டாப்பிக்கில் அடுத்தது அதிலே பாருங்கள், கீழே அதே டாப்பிக்கில் இன்ன அதுக்கு கீழே பாருங்கள், கீழேருந்து 2வது லைனில் குடும்பு அதிலிருந்து வெளிப்படுகின்றது அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். குடும்பம் டாப்பிக்கில் அடுத்தது 3வது பாயிண்ட் பாருங்கள், ரைட் சைடு மேலே பாக்ஸ் கீழே ஃபஸ்ட் லைனில் பாருங்கள், குடும்பு என்னும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கின்றன அது வரைக்கும் குடும்பம் அந்த தலைப்பு இருக்கல நெடுவினாவோடது அதோட 3rd பாயிண்ட் குறிச்சுக்கோங்க. நெடுவினாவில் பாருங்கள், தாய் வழி குடும்பம் அது வரும், அதோடய டாபிக் கீழே பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து சங்க காலத்தில் அதிலிருந்து பிறல் மகன் ஒருவனும் அது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் குறிச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அந்த பாடலுக்கு கீழே இருக்க பேரால 4வது லைன் சங்க காலத்தில் அதிலிருந்து காட்டுகின்றன அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். அடுத்த பேரால் பாருங்கள், 4வது லைனில் திருமணத்திற்கு பின்னு அதிலிருந்து இருந்துள்ளது வரைக்கும் 3rd பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து மேலேருந்து 3வது லைனில் பெண் குழந்தைகளிலேயும் அதிலிருந்து கீழேருந்து 4வது லைன்
ஒன்று சேர்ந்தன. அது வரைக்கும் ஃபோர்த்து பாயிண்ட். இதோட இந்த இந்த தாய்வழி டாப்பிக்கோட பாயிண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்தது தந்தை வழி குடும்பம்ல ஃபுல்லாக குறிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடு வந்துடுங்க, 50வது பேஜில் ரைட் சைடு வந்துடுங்க. அதில் தனி குடும்பம் இருக்கா அந்த ஹெட்டிங் மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 51 எடுத்துக்கோங்க. அதில் விரிந்த குடும்பம் அந்தோட பேராவில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து சங்க காலத்தில் அதிலிருந்து கீழே பாருங்கள் கூறுகிறது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட். அதுலேயே செகண்ட் பேராவில் செகண்ட் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். கீழேருந்து மூணாவது லைன் சங்க காலத்தில் ஸ்டார்ட்லேருந்து பொறுப்பேற்றால் அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். முடிவுரைன்னு எழுதிக்கோங்க லாஸ்டில். இல்லற வாழ்வின் அதிலிருந்து மக்கள் எண்ணினார்கள் அது வரைக்கும் நெடுவினா 1. இதோட முடிஞ்சு அடுத்தது 69வது பேஜ் எடுத்துக்கோங்க. அதில் நெடுவினா 2. பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதி வழி நிறுவுக. ஆன்சர் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெடுவினா 2. பேஜ் நம்பர் 69 எடுத்துக்கோங்க. நெடுவினா 3. உரிமை தாக்கம் கதையில் சகோதரர்கள் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் கதையின் தொடர்ந்து எழுதி முடிக்க. ஆன்சர் நெடுவினா 4. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆன்சரை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.